அனைவருக்கும் வணக்கம். என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பெயர் ஐயப்பன். என்னுடைய சொந்த ஊர் வந்து சோழவந்தான். சோழவந்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்ல ஒரு அருமையான ஊர். அதனால் சோழவந்தான் வந்து விவசாயத்துக்கு நல்ல ஒரு பெயர் போன பூமின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த அங்கே தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா பேர் வந்து சவுந்தர பாண்டியன். அதே போல் என்னுடைய தாயார் பெயர் வந்து முத்துமாணிக்கம். அவங்களும் நல்ல அப்பாவோடு கூட இணைஞ்சு நல்லா அங்கே நல்ல ஒரு குடும்பத்தில் பிறக்க குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே சிறு வயசு வரைக்கும் தான் அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த ஊரை விட்டு நாங்கள் புறப்பட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. ஆனால் அதே சமயம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது என்னுடைய தாயார் அந்த குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் வறுமை வருகிற பொழுது என்னுடைய தாயார் மரணத்துக்கு ஏதுவாக, அதாவது தற்கொலை செய்து கொள்வதற்கு அடையாளமாக, நாங்கள் மதுரை பட்டணத்திலிருந்து ஒரு நாள் இரவு நள்ளிரவில் கிளம்பி நாங்கள்லாம் புறப்பட்டு வந்துட்டோம். அந்த நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் கிளம்பி ஒரு பஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி மதுரை பஸ் எந்த பஸ்ஸில் ஏறினே தெரியல எங்கள் அம்மாவுக்கு. உடனே ஒரு பஸ்ஸில் ஏறினாங்க. அந்த பஸ்ஸு வந்து பழனின்னு போட்டுருந்துச்சு. சரின்ட்டு அந்த பழனி பஸ்ஸில் என்ன செஞ்சாங்க, ட்ராவல் பண்ணாங்க. அந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அக்காவுக்கு வந்து கொஞ்சம் விவரமான அக்கா, எங்கள் நாங்களாம் அப்புறம் ரொம்ப குட்டி பிள்ளைங்க பாருங்கள். அப்போ எங்கள் அக்கா அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அம்மாட்ட, அம்மா நம்மெல்லாம் போய் சாக வேண்டாமா, நம்ம என்ன செய்யலாம், எங்கேயும் போய் பொழைச்சிக்கலாம், எதுக்கு நம்ம போய் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தாங்க. அந்த பஸ்ஸில் வந்து ஒரு கண்டக்டர், அந்த கண்டக்டர் அம்மாட்ட போய் கேட்டுகிட்டே இருக்கிறான்னு வைங்களேன், நீங்கள் எந்த ஊருக்கு போகணும் எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது அம்மாவுக்கு எந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு ஞாபகம், மூத்த அக்காவை பழனியில் கட்டி கொடுத்துருக்கோம். அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க, பழனிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிராமத்தில் என்ன செஞ்சுருங்க, இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லினோடனையும் அந்த கண்டக்டர் பாருங்க, அந்த நாங்களாம் பேசிக்கிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டே வந்திருக்கிற அந்த கண்டக்டர், அந்த கண்டக்டர் என்ன பண்ணியிருக்காரு, ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு, இவங்கெல்லாம் வந்து நல்லா வாழ்ந்த குடும்பம், ஆளை பார்த்தாவே தெரியுது, அதனால் இவங்களை போய் நம்ம சாக விடாமல் நல்ல ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் அந்த பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது சரி டிக்கெட் கொடுத்துட்டார், கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானம் பண்ணணும். அந்த கணக்கம்பட்டிங்கிற ஊருக்கு வந்த உடனேயும் அந்த கண்டக்டர் என்ன பண்ணார்னா பஸ்ஸை நிறுத்தி, நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த காலத்தில் எப்படியாவது செய்வாங்களா, அந்த கண்டக்டர் நல்ல ஒரு அன்பான கண்டக்டர், அங்கே பஸ்ஸை நிறுத்தி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் பஸ்ஸை நிறுத்தி சாப்பாடு வாங்கி கொடுத்து எங்களெல்லாம் போய் ஏதாவது ஒரு குடும்பத்தில் சேஃப்டி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அங்கே பழனியிலேருந்து போகும்போது இடதுகை பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்பில் வந்து அன்னைக்கு அதான் அந்த நாட்களில் வந்து இந்த மருத்துவ சேவை மையம் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒருத்தவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணாங்க. நர்ஸாக ஒர்க் பண்ணும் போது இந்த கண்டக்டர் அந்த வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் அம்மா இந்த குடும்பம் வந்து இறந்து போயிடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஆனால் பார்த்த நல்ல குடும்பமாக இருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த குடும்பம் மறிச்சு போயிடக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு ஒரு நீ அடைக்கலம் கொடுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அந்த கண்டக்டர் போயிட்டார். இன்றைக்கு வரைக்கும் அந்த கண்டக்டர் எனக்கு யாருன்னு தெரியாது, ஏன்னா அப்போ வந்து சின்ன பிள்ளையாக இருந்த பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர் அந்த கணக்கம்பட்டிங்கிற கிராமத்தில் விட்டுட்டு போயிட்டார். அந்த நர்சம்மா என்ன பண்ணாங்க, எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. நாங்கள்லாம் அந்த இடத்துல இருந்து வாழும்படி ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு வீடு தேவையாக இருந்துச்சு. அந்த கணக்கம்பட்டிங்கிற கிராமம் வந்து ஃபுல்லாக கவுண்டர்களால் நினைஞ்சது, அங்கேயும் ஃபுல்லாக விவசாயம் தான், வெளியூர்லேருந்து வந்ததுனால யாருமே என்ன செய்யலை, வீடு கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரத்தனசாமி கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க என்ன பண்ணாங்க, குறைஞ்ச வாடகைக்கு, அதாவது மாதம் ஒரு 50 ரூபா அப்படிப்பட்ட வாடகைக்கு அவங்க வீட்டை, ஒரு பெரிய வீட்டை எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, வாடகைக்காக கொடுத்தாங்க. நாங்கள் அந்த வீட்டில் என்ன செஞ்சோம், போய் குடியேறினோம். அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்து MGR சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டார். அப்போது அந்த திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் அந்த கணக்கம்பட்டிங்கிற கிராமத்துக்கு வருகிறார், வந்து அந்த சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அந்த ஊர் பெரியவங்களாம் சேர்ந்து இந்த ஊரில் அடைக்கலமாக வந்திருக்கிற இந்த குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்வோம், சத்துணவில் வேலை போட்டு கொடுப்போம், அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு அந்த சத்துணவில் ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்க. என்னுடைய அக்காவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, உதவியாளர் அப்படிங்கிற போஸ்ட்டை அந்த கணக்கம்பட்டி கிராமத்தில் கொடுத்தாங்க. அப்படியே நாங்கள் அந்த ஸ்கூல்லலாம் படிக்க ஆரம்பித்தோம். 5வது வகுப்பு வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தேன். அங்கே இருக்கிற ஹெட்மாஸ்டர் ஐயா எங்களுக்கு எல்லா விதத்தில் உதவி செஞ்சாங்க. இப்படி நாங்கள் ஊரை விட்டு வீட்டை விட்டு எல்லா பொருளையும் விட்டு சாகிறதுக்காக தான் அந்த சோழவந்தான் அப்படிங்கிற ஊரை விட்டு கிளம்பி வந்தோம்.
அப்படிங்கும் போது எங்கள்கிட்ட எந்த விதமான துணிமணியும் கிடையாது, எந்த விதமான பொருளும் எங்களுக்கு என்ன செய்யாதுங்க, கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் போது அந்த ஊரார் வந்து எங்கள் மேலே ஒரு அன்பு வச்சு அந்த ஸ்கூலில் எங்களுக்கு திரும்ப அட்மிஷன் போட்டு நானும் என்னுடைய தம்பியும் அங்கே படிப்பதற்கு அவங்க எல்லா விதத்திலும் உதவி செஞ்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் படித்து ஐந்தாவது வகுப்பு வரைக்கும் அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிற பழனி அப்படிங்கிற டவுனுக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்போ அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அவங்க சைக்கிளில் தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது குடும்பத்தில் ஒரு பெரிய சிரமமாக மாறிச்சு. அப்போ நாங்கள்லாம் எங்கள் அம்மா என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம குடும்பத்தை என்ன செய்வோம், பழனிக்கு நம்ம மூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் குடும்பமாக ஷிஃப்ட் ஆகிட்டோம். அப்போ என்னை எந்த கிளாஸில் சேர்க்கறது, எந்த ஸ்கூலில் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அப்போ 6ஆம் கிளாஸ் நான் படிக்கிறேன். அப்போ நான் வந்து பழனியில் சிஎஸ்ஐ வேக்மன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் போய் எனக்கு அட்மிஷன் அங்கே கிடைக்கப்பட்டது. அப்போ என்னுடைய தாயார் வந்து அந்த குடும்பத்தில் பிள்ளைகளெல்லாம் வளர்ப்பதற்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலைகள் செய்து எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, வளர்த்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த ஸ்கூலில் போய் படித்து கொண்டிருந்தோம். அப்போ அக்காவுக்கும் அந்த சத்துணவு வேலை மீண்டுமாக அங்கே கிடச்சிச்சு. அக்காவும் அங்கே சத்துணவில் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து அங்கே பணியாற்றினாங்க. அப்படியே அங்கே நான் வளர ஆரம்பித்தேன். வளர ஆரம்பிக்கும் போது குடும்பத்தில் மீண்டும் வறுமை என்ன செஞ்சிருச்சுங்க, குடும்பத்துக்குள்ளே என்ட்ராயிருச்சு. நான் நல்ல ஒரு பயபக்திக்குள்ளே ஆள், நல்லா பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் கோயிலுக்கு போயிடுவேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எங்கள் ஊரில் கோயிலெலாம் இருக்கும், எல்லா கோயிலுக்கும் போய் திருநீர்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொண்டாந்து என்ன செய்வேன், கொடுப்பேன். அந்த சமயத்தில் நாங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கும் போது அங்கே ரெவரன் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா கரஸ்பாண்டாக இருந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய கிளாஸ் டீச்சர் வந்து வசந்தாம்மா, அவங்க அந்த கிளாஸில் 6th ஸ்டாண்டர்டுக்கு அவங்க கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து என்னுடைய நிலைமைகள்லாம் கேட்டு அம்மாவனுடைய சூழ்நிலைகள்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு சொன்னாங்க. 4ஆவது படிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய அன்பை அவங்க எனக்கு எடுத்து என்ன செஞ்சாங்க, விளக்கமாக சொன்னாங்க. ஆனால் என்னுடைய இருதயம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டது. ஏன்னா சிறு வயதிலிருந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் நல்ல ஒரு பயபக்திக்குரிய பையனாகவே இந்த உலகத்தில் வளர்ந்துட்டேன். அதனால் நான் அப்படியே தான் மறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆவது 7ஆவது 8ஆவது அந்த 3 வகுப்பு படிக்கும் போதும் நான் என்ன செய்யலை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் நம்பலை. நம்பாமையே நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். என்னுடைய பழைய பழக்க வழக்கத்தின்படியே நான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பின்பதாக 9th ஸ்டாண்டர்ட் போகும்போது நான் திண்டுக்கலுக்கு போனேன். திண்டுக்கலில் போய் டட்லி ஹைசன் ஸ்கூலில் அங்கே நான் படித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆண்டவருடைய சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன். யோவான் 17:3 சொல்லப்படுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த வார்த்தையின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும், நம்ம மறித்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத அந்த வசனத்தின் மூலமாக நான் எனக்கு போதிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் தான் நான் என்னுடைய வாழ்க்கையை இயேசப்பாவுக்கு என்ன செஞ்சேன், ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பின்பது 10th படிக்கும் போது அந்த லூக்கா 13 வாசி பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சின்ன கதை இருக்குது. என்ன கதை தெரியுங்களா, அதாவது ஒரு திராட்சை தோட்டக்காரர் வந்து என்ன பண்ணுறாரு, அத்திமரத்தை அந்த தோட்டத்தில் வைக்கிறார். தோட்டத்தில் வச்ச பிறகு அந்த தோட்டக்காரர் வந்து கனி கொடுக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறார். கனி கொடுக்குமான்னு எதிர்பார்க்கும் போது அந்த கனியே இல்லை. கனி இல்லாத பொழுது தோட்டக்கார் என்ன பண்ணுவார், அந்த மரத்தை வெட்டி போட்டலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த தோட்டத்தில் வேலை செய்ய சொல்கிறாரு, ஐயா இந்த வருஷம் இந்த மரம் இருக்கட்டும், கனி கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி அதுக்கப்புறம் இதை வெட்டி போடலாம் அப்படின்னு அவர் ஒரு பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுன ரெக்கமெண்டேஷன் பண்ணுறார். அப்போது அந்த வசனம் என் உள்ளத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். சே, நம்ம சிறு வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த நாட்களில் நம்மக்கிட்ட ஆண்டர் கனியுள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்குறாரு. இந்நேரம் நம்ம மறித்து போயிருப்போம், பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். ஆனால் ஆண்டவர் கனி வேணுங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் நம்மளை கொத்தி எரு போட்டு பொறுமையாக காத்திருக்கிறாரு.
ஸோ அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை உள்ளத்தை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் உள்ளத்தில் ஒரு மனந்திரும்புதல் ஏற்பட்டுச்சு. மனந்திரும்புதல்னால் நம்ம பாவத்தில் இருக்கிறோம், பாவத்திலிருந்து வெளியில் வரணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், அவர் தான் நமக்காக சிலுவையில் ரத்த சிந்தினார், அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் அப்படிங்கிற சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நிறைய பேர். அப்போ அந்த சத்தியத்துக்கு நான் செவிசாய்க்க ஆரம்பித்தேன். ஆறாம் கிளாஸில் சொல்லும் போதே சொன்னாங்க, ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் நான் பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது 15வது வயதில் வாலிப பருவத்தில் நான் சத்தியத்தை உணர்ந்து கொண்டேன். சரி, ஆண்டவருக்காக நீ நம்ம கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1994 வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் நாளில் திண்டுக்கல்ல வந்து நான் ஞானசான் எடுத்து என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தேன். ஞானசானுங்கிறது தேவனோடு செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இனிமேல் நான் இயேசுவை தான் பின்பற்றுவேன், இயேசு தான் எனக்கு இரட்சகர், இயேசு தான் எனக்கு தகப்பன், இயேசு தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி 1994 நான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தேன். பின்பற்ற ஆரம்பிச்சிருந்து என் வாழ்க்கையில் நல்ல சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என் உள்ளத்தில் ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு, இனி நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அதனால நம்ம எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்முடைய எதிர்காலத்தை அவர் தான் நிர்ணயிக்கிறாரு, மறிச்சாலும் பரலோக ராஜ்யத்துக்கு அவர் நம்மளை கொண்டு போவார், மரணங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து கடைசி கிடையாது, அதுக்கப்புறமும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற சத்தியத்தை நான் அந்த நாளில் அறிஞ்சு கொண்டேன். உடனடியாக என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் நான் வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், ஜெபம் பண்ணணுங்கிறது நம்ம தேவனோடு கூட பேசுகிறோம். அப்போ வேதத்தை படிக்க படிக்க ஆண்டவர் நிறைய வசனங்கள் மூலமாக என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் தொடர்ந்து ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவருக்காகவே வாழணும், எனக்கு கனி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் மேற்படிப்பு முடிச்சுட்டு 1995வது வருஷத்தில் நான் கோயம்புத்தூர் பட்டணம் வந்தேன். ஏன் கோயம்புத்தூர் வந்தேன் அப்படின்னா, ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்களில் டிஜிஎஸ் தினகரன் அங்குளுடைய மெசேஜ் அடிக்கடி கேட்பேன். ஏன்னா அவருடைய செய்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டவர் அறியாத மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நிறைய சோர்ந்து போகாத, கண்ணீர் வடிக்காத அப்படி நிறைய செய்திகளை நான் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ காருணியா வந்து கோயம்புத்தூர் இருக்குன்னு கேள்விப்பட்டு, சரி நம்ம காருணியா பக்கத்தில் போயிடுவோம், அங்கே போயிட்டோம்னா நம்ம ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துடலாம், வேலைக்கு போயிட்டு அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1995 வருஷம் நான் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு ஒரு சின்ன ஒரு மஞ்சப்பை சின்ன பை அவ்வளோதான், என்கிட்ட மொத்த சொத்தே அவ்வளோதான், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போவதற்காக நான் கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்தேன். பேச்சுலராக இருக்கிற போது அங்கே ரூம் எடுத்து நான் தங்கினேன். அதுக்கு பின்பதாக என்னுடைய தாயார் பழனியில் தான் இருந்தாங்க. சரி, பேச்சுலராக இருக்கிறோம், தாயாரையும் நம்ம ஓடு கூட வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி அம்மாவையும் இங்கே கோயம்புத்தூர் கொண்டு வந்தேன். அது சமயம் என்னுடைய தம்பி பரமேஸ்வரன், ஏன்னா என் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆண்டவர் அறியாதவங்க தான், தம்பி பேர் பரமேஸ்வரன், இன்னொரு அண்ணன் பேர் கணபதி, மூத்த அண்ணன் பேர் வந்து விநாயகம், இன்னொரு அக்கா பேர் வந்து சரஸ்வதி, இன்னொரு அக்கா பேர் வந்து வளர்மதி, இன்னொரு அக்கா பேர் வந்து பொன்னழகு கனகவள்ளி என்று சொல்லி எல்லாருமே ஆண்டவர் அறியாதவங்க தான். இன்றைக்கும் அப்போ அவங்கள கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணேன். எல்லாருமே கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு என்ன செஞ்சாங்க, தம்பி அண்ணன் அக்கா எல்லாருமே இங்கே ஷிஃப்ட் ஆனாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை தேவன் என்ன செஞ்சாருங்க அமைச்சு கொடுத்தாரு. எல்லாருமே இன்றைக்கி கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2001 ஜூன் மாதம் 7 ஆண்டுகள் வேலை செஞ்சேன். அதாவது 95லிருந்து ஒரு 6 வருஷம் நான் வேலை செய்து கொண்டு இருந்தேன். கோயம்புத்தூரில் யூனிவர்சல் ரேடியேட்டர் லிமிடெட் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருந்தேன். அப்போ பணியாற்றுகிற நாட்களில் பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் வீட்டுக்கூட்டம் நடத்துவேன். ஏன்னா எனக்கு 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து பேச்சுலர் இருக்கும் போது ஓடி ஓடி ஒரு வாரத்துக்கு 5 வீட்டுக்கூட்டம் நடத்தி சாட்சியெல்லாம் போய் ஜனங்களுக்கு சொல்லி அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. அதனால் ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, பக்தியுள்ளவனே கர்த்தர் தமக்குன்னு தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி. சரி, இவனை நம்ம ஊழியத்துக்காக எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி 2001 ஜூன் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு முழுயரவு ஜெபம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் நான் உன்னை என்னுடைய ஊழியத்துக்காக அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய மெல்லிய சத்தம், நான் ஜெப ரூமில் இருந்து நைட் 2 மணிக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உடனே சனிக்கிழமை காலையில் என்னுடைய வேலையை நான் உடனே ரிசைன் பண்ணேன். அப்போ நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், ஐபிஏ சர்ச்சுக்கு.
அப்போ பாஸ்டர் டேவிட் பிரகாசம் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், பாஸ்டர் நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், ஆண்டர் நீ ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு பாஸ்டரையை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் அந்த சர்ச்சில் மெம்பராக இருந்ததுனால அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத பாஸ்டர் நீங்கள் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் பைபிள் காலேஜ் படிக்க ஆண்டர் உதவி செஞ்சார். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அதே திருச்சபையில் உடன் ஊழியராக பணியாற்றினேன். அப்புறம் ஒரு ஏரியா பாஸ்டராக, ரீஜனல் பாஸ்டராக, அட்மினிஸ்ட்ரேஷனில் இப்படி பல்வேறு பொறுப்புகளில் அந்த ஆலயத்தில் பணியாற்ற ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். 2003 வருஷம் என்னுடைய தாயார் பாஸ்டரியாவை சந்திச்சு, ஐயா என்னுடைய மகன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், எனவே அவனுக்கு நல்ல ஒரு கிறிஸ்தவ பொண்ணை பார்த்து நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. உடனே பாஸ்டர் வந்துட்டு சரிம்மா நாங்களே பார்த்து வைக்கிறோம் என்று சொல்லி ஐபி சர்ச்சில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நிறைய சகோதரிகள் இருந்தாங்க. அதில் ஒரு பெண்ணை பாஸ்டரையா சொன்னாங்க, இந்த பொண்ணை கட்டிக்கிங்க அப்படின்னு. அப்படித்தான் நான் என்னுடைய அருமையான மனைவி கிருபா, தேவ கிருபை, அவங்க 2003 டிசம்பர் 10 நாங்கள் திருமணம் செய்து அதே சர்ச்சில் திருமணம் நடைபெற்றது. அநேக பரிசுத்தவான்கள் எங்களை ஆசீர்வதித்தாங்க. ஆனால் என்ன ஒரு டிராபேக்கு, குழந்தையெல்லாம் போச்சு. டிசம்பர் 2003 எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா குழந்தையில்லை, ஒரு வருஷம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன குழந்தையிலே குழந்தையிலையான்னு சொல்லிட்டு. அது எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய வருத்தத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர்கிட்ட அண்ணாலை போல ஒன்று சாமியில் சொல்லப்பட்டதுபடி தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணோம், பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணோம், தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சோம், அது மாத்திரம் பைபிள் வாங்கி வச்சோம். என்றைக்கா இருந்தாலும் சாம் ஓபெத் இம்மானுவேல் அப்படிங்கிற ஒரு பையனை ஆண்டு நம்ம கொடுப்பாருன்னு சொல்லிட்டு 2005 வருஷத்தில் அவனுக்கு ஒரு பேர் வச்சோம், சாம் ஓபெத் இம்மானுவேல்னு சொல்லிட்டு. நம்ம பேரெல்லாம் வச்சிருவோம், எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவோம், ஆண்டு நமக்கு பையனை கொடுத்துடுவாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணாங்க. தீர்க்கதரிசன வசனத்தை கேட்டு நாங்கள் அதன்படி செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பெரிதான கிருபியினால 2010 திருமணமாகி 7 கழித்து நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பித்தபடியே, அதான் அண்ணா சொல்கிறாரில்ல, இந்த பிள்ளைக்காக நான் ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டவர் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தாருன்னு சொன்ன மாதிரி நாங்கள் ஜெபம் பண்ணதுபடியே சாம் ஓபெத் இம்மானுவேல ஆண்டவர் இந்த பூமிக்கு எங்களுக்கு ஆண்டவர் குழந்தையாக தந்தார். 2010 டிசம்பர் 18 அவன் இந்த உலகத்தில் பிறந்தான். ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் லைஃப்பில், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நேரம் அந்த குழந்தை பிறந்தது தான். என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசுக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தது. அதுதான் நான் எடுத்த மிக முக்கியமான தீர்மானம், அதுதான் என் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மகன் இந்த உலகத்தில் என்ன செஞ்சான், பிறந்தான். அதுக்கப்புறம் 2011 வருஷத்தில் நாங்கள் அந்த ஊழியத்திலேருந்து நாங்கள் ராஜினாமா செய்துவிட்டு கிறிஸ்துவின் கரிசனை ஊழியங்கள் என்று சொல்லி 2011 வருஷம் செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க ஆண்டர் கிருபை செஞ்சார். செப்டம்பர் 18 அந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 11 அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டர் கிருபை செய்திருக்கிறார். அந்த குழந்தை வளர வளர ஆண்டர் எங்களை ஆசீர்வதிச்சுட்டே வந்தார். ஊழியத்துக்கு செய்யும் போது பல இடங்களுக்கு நாங்கள் டிராவல் பண்ணிகிட்டே இருந்தோம், எல்லாம் வாடகை இடத்துல சபை நடத்தி எல்லாம் மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டர் சமூகத்தில் ஜெபம் பண்ணோம், ஒரு சொந்த இடத்த கொடுங்க ஆண்டவரே, ஏன்னா பைபிள் ரோமரில் இருக்குது, அவர் சொந்த குமாரனே கொடுத்துட்டுக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லிட்டு நான் ஐயப்பனாக இருந்து ஆண்டருக்குள்ளே வந்ததுனால ஆண்டர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் என் ஜெபத்தை நீங்கள் கேட்டுருங்க, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உண்மை தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டர்கிட்ட கேட்டிருக்கேன். ஒன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இது வரைக்கும் நான் ஆண்டவரை நம்பி என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டர் பதில் கொடுத்துருக்கிறாரு. 10 ஊழிய ஆரம்பித்தாச்சு. ஆண்டு சொந்த இடம் கேட்டோம், ஆண்டு சொந்த இடத்த கொடுத்துருக்கிறாரு. அங்கே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி 2021 ஆகஸ்ட் மாதம் முயற்சி எடுத்தோம். இந்த வருஷம் அதை கட்டி முடித்து கீழே அங்கே வேலை அந்த ஆலயத்தில் வந்து ஆண்டு தொழுது கொள்ளும்படி ஆண்டு கிருபி செஞ்சுருக்கிறாரு. நிறைய குடும்பங்கள் எங்களோடு கூட, ஒரு 25 குடும்பங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அது மாத்திரமல்ல, என் மகனுக்கும் ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அவனை வந்து இடதுகை பழக்கம் உள்ளவன், அதனால் அவனை கான்வென்டில் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இடதுகை பழக்கம் இருந்துச்சுன்னா அவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அவன் நல்லா படிக்கிறான், மீடியாவில் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ மீடியா மினிஸ்ட்ரி எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறான். இந்த லாக்டவுன் நாட்களில் கேர் டிவி என்று சொல்லி ஒரு கேர் டிவி ஆரம்பிக்க ஆண்டு கிருபி செஞ்சார். மீடியா மினிஸ்ட்ரிக்குள்ளே வர ஆண்டு உதவி செஞ்சார். தினந்தோறும் 1 வசனம் சொல்லி ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆண்டு உதவி செஞ்சார். இப்படியாக ஆண்டு எங்கள் குடும்பத்தை இம்மட்டு நடத்தி கொண்டு வருகிறார். என்னுடைய தகப்பனார் கடந்த
2011 வருஷம் ஏப்ரல் மாதம் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இன்றைக்கு அவர் தேவ சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய தாயார் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கி என்னோடு கூட இருக்கிறாங்க. நாங்களாம் கிறிஸ்துக்குள்ளே வளர்கிற பார்த்து அவங்க மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இருக்கிறாங்க. எனவே எனக்கு ஒரு மனைவி, அருமையான மகன் என்னோடு கூட இருக்கிறான். எனவே என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை இன்றைக்கி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல நேரத்தை ஆண்டவர் அமைச்சு கொடுத்தாரு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில் தாமதம் பண்ணவே வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் மரணம் நமக்கு எப்போ வேண்டுமானாலும் வரும். ஆனால் அதற்குள்ளாக நம்ம சரியான தீர்மானம் எடுத்து நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்கிற பொழுது நாம் மரித்தாலும் தேவ சமூகத்தில் இருப்போம். தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணின பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் நமக்கு நிச்சயம் கிருபை செய்வார். நம்முடைய பாவங்களுக்காக தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர் மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு நம்மோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் யாவரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளத்தில் ஒரு ஏவுதல் தீர்மானம் இருந்துச்சுன்னா நேரத்தை நீங்கள் வீணாக்காமல் இன்றைக்கே நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக என்னுடைய குடும்பத்தை இப்பொழுது நான் அறிமுகப்படுத்துகிறேன். என்னுடைய அருமையான மனைவி தேவ கிருபை, டிசம்பர் 10 எங்கள் திருமணம் நடைபெற்றது. நான் ஏற்கனவே சாட்சியில் சொன்ன மாதிரி 2003 வருஷத்துலேருந்து குழந்தைக்காக ஜெபம் பண்ணோம். அருமையான மகன் சாம் ஓபேத் இம்மானுவேல், இவன் வந்து நவம்பர் 18, 2010 இந்த பூமிக்கு வந்தார். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எங்களோட நல்ல ஊழியத்தில் எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கிறாரு. ஸோ ஆண்டந்த மகனை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் என்னுடைய தாயாரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களும் வயது சேர்ந்து முதிர்ந்தவர்களானாலும் எங்களோடு கூட இருப்பது அது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அவங்களும் ஆண்டரை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க பேர் முத்துமாணிக்கம், ஆனால் இன்றைக்கி அவங்க பேர் ரூத் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ரூத்துவை போல் இன்றைக்கி சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறாங்க. அதே போல் என் பேரும் ஐயப்பன் தான். ஆனால் நான் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது எனக்கு ரிச்சர்டு, ஐசக் ரிச்சர்ட்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஏன்னா என்னை ரட்சிப்புகள் நடத்தின அருமையான ரெவரண்ட் ஐயா ரிச்சர்ட் ஐயா அவர்கள் என்னை மாதிரி நீ நல்ல ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற வாங்க. எனவே எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் ஊழியத்தின் பேர் கிறிஸ்துவின் கரிசனை ஊழியங்கள். ஒவ்வொருவருக்கும் கேர் கொடுக்கணும், ஒவ்வொருவரையும் பராமரிக்கணும். அதான் ஊழியத்தினுடைய தரிசனமாக இருக்கிறது. எங்கள் சாட்சி நீங்கள் இதுவரை கேட்டீங்க, ரொம்ப நன்றி. ஆண்டு உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டு நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.